அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த டைட்டிலில் பார்த்தோமே உங்களுக்கு தெரியும், நாளை தினம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஓரியன்டேஷன் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அதனுடைய தாக்கத்திற்காக சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய மார்க்கெட்டில் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. புதியவர்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கெட்டில் போய் சம்பாதிக்கும்னு நினச்சிங்கன்னா மற்ற மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யறதுக்குண்டான முதலீடே இல்லாத சூழ்நிலையும் ஏற்படும். அதனால தான் உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருந்தால் ட்ரேட் ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய இம்பேக்ட். ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள்லாம் வந்து சுனாமியிலேயே ஸ்விம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள்லாம் ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு கூட சொல்லலாம். இது அனைத்துக்குமே பேச்சுக்கு ஓகே. நம்மளுக்கு வர்த்தகத்திற்கு தேவை முதலில் கேபிட்டல், நீங்கள் முதலீடு தேவை. இந்த முதலீட்டை எளிதாக இழந்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வர்த்தகம் செய்வதற்குண்டான தொகையே இருக்காது. ஏன்னா நான் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்துட்டு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்க போகுது. இந்த ஏற்ற இறக்கத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். பையிங்காக செல்லிங்காக எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணினது சரியாக அமையிற வர உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு ஆபத்து வரும்போது அதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பீங்க பாருங்கள். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜியாட்டம் ஆகிடும். அப்போது இதனை பற்றி புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வைடு ஸ்ட்ராங்கிள் கொடுப்பாங்க, பை லாங் ஸ்ட்ராங்கிள் கொடுப்பாங்க. ரெண்டு எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்க போதுன்னு ரெண்டையுமே பை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, அந்த பை பண்ணும்போது 10 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது பிரச்சனை கிடையாது. இங்கே 10 ரூபா பொருளை நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அப்போது நாளைக்கு அது 50 ரூபாய்க்கு உண்டான மதிப்பு வரணுன்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு புதியவர்கள் வியாபாரம் செய்யுங்கள். பழையவர்களுக்கு வந்து இது வியாபாரம் பண்ணுறதோட தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. புதியவர்கள் பொறுத்தவரை இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரம் பண்ணுவதற்கு பதிலாக பார்வையாளராக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சந்தையோட மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கே சம்பாரித்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். ஏன்னா உங்களுக்கு சரியாக நீங்கள் ஒரு லோ ப்ரைஸில் வாங்கிட்டீங்க, அது ஹை ப்ரைஸில் போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாங்கினா தான் ஹையாக இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி கட்டுறக்கோசரம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், ஆவரேஜ் ட்ரேட் கொடுப்பீங்க, இதை கட் பண்ணுவீங்க, அதை வாங்குவீங்கன்ட்டு ஓவர் ட்ரேடுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மார்க்கெட்டில் தான் வந்து ஸ்கேப்பிங் ட்ரேட் பண்ணலாம், கரெக்டாக இந்த இடத்துல வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 120 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் வரும். அது அவர்கள் பேசிக்கொள்ளட்டும். உங்களுக்கு தேவை அமைதி, 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 நிதானம், மிக மிக பொறுமை. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் உங்களால் முடியாதுங்கிறக்கோசரம் மற்றவங்களுக்கு முடியாதா அப்படின்னு இதை யாராச்சும் வேணாலும் எதிர்மறையாகவும் கூட பேசலாம். ஆனால் புதியவர்கள், எனக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரி, புதியவர்கள் உங்களுக்கு உடைய விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். இதை கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் இருப்பதும் அது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில். அதில் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம கொடுக்குற ஒரு விழிப்புணர்வாக மட்டும் கருதி கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ காலையிலே நம்ம பதிவுகளில் நம்ம கொடுத்துருந்தோம், ஒரு நாளோட ரேஞ்ச் 200 to 300 புள்ளிகள், அது 200 புள்ளிகள் இருக்கலாம். அதனால் ஓப்பன் ஹை லோவுக்கு நான் வித்தியாசம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனான இடத்தை விட 4 புள்ளிகள் தான் ஏற்றமாக அமைந்தது. இந்த இடம் அப்புறம் ஓப்பன் டு லோ பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹை டுலோ கிட்டத்தட்ட 200 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது சராசரியாக இதை பார்த்தாங்க நாங்களே தெரிஞ்சிடும். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கணக்கீடு, ஒரு கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு வரைபடமே அமைய முடியாது. அந்த வரைபடம் அமைவதற்கு உண்டான விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். சிலருக்கு புரிதல் ஏற்படலாம், சிலருக்கு புரிதல் ஏற்படாமல் இருக்கலாம். இதனை பற்றி அறிந்தவர்களுக்கு மட்டுமே இதனுடைய பற்றிய தன்மை புரியும். அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டான ப்ரீமியம் நல்லா ஹெவியாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அட்டவணை
நம்மளுக்கு 17600 புட், 17500 புட், 17800 கால், 17700 கால், 17600 கால், 18000 கால், 17400 புட், 17 கிட்டத்தட்ட சந்தை வந்து 17500லேருந்து இங்கே சொல்ல முடியும் 17300 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 18000த்துக்கு மேலும் 18300க்கு மேலும் கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரியாக நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு நாளைய தினம் 300 புள்ளிகளுக்கு மேற்பட்டு தான் இருக்க போகிறது. ஹையுக்கு லோவுக்கும் ஒரு 300 புள்ளிகளுக்கு மேற்பட்டு இருக்க போகிறது. இந்த வீடியோக்கெல்லாம் ஆய்வு செய்வதற்காக பல குறிப்புகள் கொடுக்குறோம். நம்ம வந்து கடந்த வாரத்திலேயே கொடுத்துருந்தோம் ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி இதுலேயே நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் எவ்வளவு இருக்கும், எப்போதும் எவ்வளவு இருக்கும். அதாவது கான்ட்ராக்ட் தொடக்க நாள், அதாவது முடிவு ஒரு கான்ட்ராக்ட் முடிவுறதுனால தான் ஒரு தொடக்கமாக இருக்கும். அப்போ அந்த நாள் என்ன ப்ரீமியம் இருக்கிறது, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை என்ன ப்ரீமியம் இருக்கிறது, அடுத்தது மண்டே என்ன ப்ரீமியம் இருக்குது, இந்த மாதிரி தொடர்ச்சி செக் பண்ணிட்டு வந்தாலே அந்த ப்ரீமியத்தோட எப்பவும் இருக்கிற ப்ரீமியம் என்ன, கூடுதலாக இருக்கா குறைச்சலாக இருக்கா அப்படிங்கிறது எளிதாக உணர முடியும். ஆனால் இந்த ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம், ஃபீட்பேக்காக அதோட கமாண்டில் எதுவுமே வரல. அப்போது ஒரு ஆய்வு செய்வதற்காக இதை நீங்கள் மேற்கொள்றதில்லை, சும்மா ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி ப்ரீமியம் எப்படி இருக்குது, எப்படி ஏற்றம் அடையுது, எப்படி கரையுது அப்படிங்கிறத ஒரு பார்வையாளராக ஒரு குறிப்பேடு எடுத்து குறிப்பு எடுத்தீங்கன்னா உங்களை மிஞ்சும் அளவுக்கு யாரும் இருக்க முடியாது. இது ரொம்ப எளிமையான விஷயம். ப்ரீமியம் கரைதலை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்கள் வியாபாரம், ஆப்ஷனுடைய வியாபாரம் செய்வது ஓவர் ட்ரேடிங் குறைந்துவிடும். இன்றைக்கி பாருங்கள் சந்தையோட ஏற்றமே வந்து 15 புள்ளி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே 17600 கால் ஆப்ஷன் பாருங்கள் 33 ரூபாய் ஏற்றம் உள்ளது. அதே மாதிரி 17600 புட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு 31 ரூபாய் இறங்கியுள்ளது. அதாவது எப்போதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்ன மார்க்கெட் ஏறுதோ ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் அதை விட குறைவாக தான் இருக்கும். மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறியிருந்தால் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மணி ஆப்ஷன்ஸில், அந்த 100 ரூபாய்க்கு உட்பட்டு தான் இருக்குமோ இல்லையே, 100 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்காது. ஏன்னா அதற்குள் ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு இருக்கிறதே அதற்காகத்தான். ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஏற்றமடையும், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ஏற்றமடையும்ன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். 17800 கால் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிறது 350 புள்ளிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அதுவே 7 ரூபாய். அப்போ சந்தைக்கு 15 பாயிண்ட் அவங்க ஏறுனா ஓடிஎம் ஆப்ஷன் 8 ரூபாய் ஏறியிருக்கு. ஐடிஎம் ஆப்ஷனே இவ்வளோ தான் ஏறணும், முக்கியமாக பார்த்தா ஐடிஎம் ஆப்ஷனே இந்த 8 ரூபாய் தான் ஏறியிருக்கணும். ஆனால் இங்கே அதிகமாக ஏற்றம் உள்ளது. இதனை புரிந்து கொண்டு அதனுடைய தன்மையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது. ப்ரீமியம் கரைவுமே கம்மி தான். அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச், அப்போது நான் இதை பற்றி உங்களுக்கு புரிதல் கண்டிப்பாக வேண்டும். அப்போ மார்க்கெட்டில் ஸ்ட்ரேடல் நம்மளுக்கு வந்து 17600 புட்டும் 17600 காலும் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது மல்டிபிள் ஹெச், அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரேடல் நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய ப்ரீமியம் 97 ரூபாய், இது 225 ரூபாய். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 330 ரூபாய் ரேஞ்சில் வருது. அப்போ 17600 ப்ளஸ் 300, அப்போ 17900, அடுத்து மைனஸ் பண்ணால் 17300. இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே நீங்கள் பை பண்ணியிருந்தாலே, அதாவது 17600 காலையும் 17600 புட்டையும் நீங்கள் பை பண்ணியிருந்தாலே சந்தை 17900 மேலும் 17300 கீழ் சென்றால் மட்டுமே உங்களுக்கு லாபம் வர தொடங்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறது இதுதான். இதை பற்றி உங்களுக்கு புரிதல் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் பார்த்தீங்க ரெண்டு ஓடிஎம்மை பை பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக 18000 கால் 53 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க, 17400 புட் 44 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க. அப்போ மொத்தம் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மார்க்கெட் இருக்கிறது 17600, நீங்கள் எடுத்திருக்கிறது 18000 காலும் 17400 புட் ஆப்ஷன். அப்போ இந்த 100 ரூபாய் ஆட் பண்ணுங்கள், இந்த 100 ரூபாயை இங்கே மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 17300லேருந்து 18100, 18100க்கு மேலே போகணும் இல்லைனா 17300க்கு கீழே போகணும். இதற்கு உட்பட்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்த இந்த 100 ரூபாய் முதலீடு 0 ஆக மாறிவிடும். இதுதான் கான்ட்ராக்ட், இதை வந்து எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி இருக்கணும். அதனால்
சும்மா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணி இந்த 100 ரூபாய் முதலீடு பண்ணுறது முக்கியம் இல்லை, 2 முதலீடு பண்ணுற 100 ரூபாய்க்கு பண்ணுறோம், ஒரு 120 ரூபா 2 பிரீமியம் கிடச்சுமே விற்றுட்டு வந்துடலாம், என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் அது நிலைக்கணும், ஸ்டாண்ட் ஆகணும், ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உணரணும். அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு மோனோபோலி அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எல்லோரும் நம்ம தான் கட்டுப்படுத்த நினைக்கலாம், ஆனால் ஒரு காம்படிட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தர் வரும்போது தான் அவரை வின் பண்ணுறது தான் நம்மளுக்கு முதன்மை நோக்கமாக இருக்கும். அதனால் கால் ஆப்ஷனுடைய போட்டியாளர், புட் ஆப்ஷன், இவர்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு போட்டியாளரை வெற்றி அடைவது தான் உண்மையான சிறப்பு. அப்போது அது எப்போது நடக்கும் இது அனைத்துமே நம்மளுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லுவோம். அதனை பற்றி தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 30க்கு மேலே இருக்குது, இங்கே கிட்டத்தட்ட 20-30 இருக்குது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் சந்தையில் ஈடுபட ஆர்வமாக இருக்கிறார்கள், அதனால தான் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் இங்கே 30 ரூபாய் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது 10 ரூபா பொருளை நீங்கள் வாங்க போனால் 10 ரூபாய் இருக்கிற பொருள் இப்போ ஏற்கனவே 30 ரூபாய் இருக்கிறது. அப்போ 30 ரூபா கொடுத்து 30 ரூபாய்க்கு மேலே போகிறது தான் லாபம். அப்போ 10 ரூபா பொருளை செல்லடிக்கிறவங்க 10 ரூபாய்க்கு செல்லடிக்கிற போல 30 ரூபாய்க்கு செல்லடிக்கிறாங்க. அப்போ இது யாருக்காக அப்படிங்கிறது கொஞ்சம் புரிதலோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளங்கிவிடும். சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 17,535 17,844 வைட் ரேஞ்ச், 17,341 17,959 முக்கியமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதற்கு தவிர்த்த இந்த வைட் ரேஞ்ச் இதுக்குள்ளே இருக்கும் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் 17,500-18,000 அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,795 17,890 17,053 சப்போர்ட் லெவல், 17,666 17,582 17,433 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 புள்ளிகள் குறைவான ரேஞ்சை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 புள்ளிகள் இந்த இடத்துல ஒரு 600 புள்ளி. அப்போ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக பயணமாக இருக்காங்க. அப்போ ப்ரீமியத்தோட கரைவு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், இது ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் பார்த்திங்கன்னா முன்பு என்ன இருந்ததோ அதனை விட அதிகரித்துள்ளது. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து 41,000 கால் ஆப்ஷன், 40,500 புட் ஆப்ஷன், 40,000 புட் ஆப்ஷன், 40,500 கால், 41,500 கால், 42,000 கால், 40,300 புட், 40,600 கால், 39,500 புட், 39,000 புட்டுன்னு சராமாரியாக அனைத்து ஸ்ட்ரைக்குகளும் நல்ல வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. காரணம் என்னென்னா இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கம் வந்துடும், 50க்கு மேலே இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியில் நல்ல ஆர்வம் இருக்கிறது. இப்போது நம்மளுக்கு குறுகியலைனா 40,265 டு 41,690, வைட் ரேஞ்ச் 39,575 டு 41,625, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,122, 41,265, 41,462 சப்போர்ட் லெவல், 40,482, 40,178, 39,809 ஆக இருக்கும். அதனால் புதியவர்கள் யாராவது சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய முதலீட்டை இழங்க வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தவரை வியாபாரம் ரொம்ப குறுகிய அளவில் செய்யுங்க. அதாவது செய்யணும் அப்படிங்கிற மனது கட்டுப்படுத்த முடியலைன்னா செய்யினா நீங்கள் அதை நம்பி ஓவர் ட்ரேட், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் அடையுது அப்படின்னா நம்மளை கால் ஆப்ஷன் வாங்க தூணும், அங்கே போனதுமே சடனாக ஒரு ஃபால் வரும், அந்த ஃபால் வந்ததுமே ஓ புட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புட்டை பண்ணும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்து உடனே ஏறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல மாற மார்க்கெட் நாளைக்கு இருக்க போகுது, வருங்க அப்போ 2-3 நாட்களுக்குள்ளே இது இருக்க போகுது. அதனால் புதியவர்கள் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் வியாபாரம் செய்யாமல் தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதில் சம்பாரித்தாலும் உங்களுடைய சம்பாரிப்பு ஒரு 10,000 ரூபா நம்ம போட்டு கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபா எடுப்போமா 50,000 ரூபா எடுப்போமா அப்படின்னு உங்களுக்குள்ள தோன்றினாலும் பரவாயில்லை. இந்த இடத்தை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டாம். உங்களுடைய முதலீட்டை சேமிப்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். புதியவர்கள் இதை இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பல ஓவர் ட்ரேட் பண்ணி உங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும். புதியவர்கள் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். நான் இது நல்ல பயிற்சி எடுத்து
நல்ல அனுபவம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இதை சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி போகணும், எப்படி வரணும், நஷ்டமானாலும் அதை எப்படி சரி கட்ட முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். புதியவர்களுக்கு அது தெரியாது. நம்ம செவி செய்தியை கேட்டு இந்த இடத்துல இங்கே சும்மா நம்ம வாங்கினா போதும் ஏறிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல எல்லாம் செய்திட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.